ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ இதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பிக் பாஸ் தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ 8வது சீசன் வேற லெவலில் விஜய் சேதுபதி மூலமாக தொடங்கியிருக்காங்க. கடந்த 7 சீசன் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் சூப்பராக பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்கினாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 106 நாள் இருக்க போகிறாங்க நம்ம விஜய் சேதுபதி நம்ம கூட பிக் பாஸ் 8ல. கிட்டத்தட்ட 18 போட்டியாளர்கள் வேற லெவலில் பிக் பாஸில் கலந்துருக்காங்க. 6 அக்டோபர் 2024 தொடங்கின சூப்பராக வேற லெவலில் பார்த்தீங்கன்னா 18 போட்டியாளர் கலந்துருக்காங்க. இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் கலந்துக்கிட்டாங்கன்னா நம்ம ரவீந்தர் அப்படின்றத கலந்துட்டாருங்க. ஏதாவது செல்லம்மா ஃபேட்மேன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயசு 41 ஆகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சஞ்சனா கலந்துக்கிட்டாங்க. இவங்க மகாராஜா படத்தில் சூப்பராக விஜய் சேதுபதி கூட பொண்ணை நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு வயசு இப்போ தான் 19. அடுத்து தர்சா குப்தா கலந்துட்டாங்க. விஜய் டிவியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளில் மற்றும் நாடகங்கள் நடித்தவங்க தான் இவங்க தர்சா குப்தா. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க. இவங்களுக்கு வயசு இப்போ 25. நெக்ஸ்ட்டு சத்யா கலந்துட்டாரு. இவர் தான் அடுத்ததான் வந்த மேல் கண்டஸ்டன்ட்ஸ். இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சீரியல்கள் நிறைய நடிச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சன் டிவி விஜய் டிவின்னு நிறைய இதில் நடிச்சிருக்காருங்க சீரியல்களில். இவரோட வயசும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29. அடுத்து எல்லாத்துக்கும் ஃபேமஸாக இருக்க தீபக் தினகர் சன் டிவியில் பார்க்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய சீரியல்கள் நடிச்சிருக்காரு. தென்றல் படத்தில் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனவரும் இவர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயசு அப்படின்னு பார்க்கும்போது 32 ஆகுது. நெக்ஸ்ட் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஆர்ஜே ஆனந்தி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற இன்ஸ்டாகிராம் மற்றும் சமூக வலைதளத்தில் ஃபேமஸாக ரேடியோ பயணத்தில் தன்னோட வாழ்க்கையை தொடங்கின ஆர்ஜே ஆனந்தி பார்த்தீங்கன்னா கோமாளி படத்தில் ரொம்ப சூப்பராக ஜெயமிருவி கூட நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கும் வயசு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சுனிதா இவங்க ஹிந்தி மாடலாக இருக்க இவங்க குக் வித் காமெடி மூலமாக நகைச்சுவை பண்ணிட்டு எல்லார் முடிவிலும் ரசிகர்களை அதிக அளவு கவர்ந்து இழுத்தாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜோடி நம்பர் 1 சூப்பராக டான்ஸ் ஆடி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29. நெக்ஸ்ட்டு சென்னையை சேர்ந்த ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த கானா சிங்கர் ஜெர்ஃபி கலந்திருக்காரு. இவர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வேற லெவலில் பாடிய அதிக ரசிகர்கள் வச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வட சென்னைக்கு தன்னோட பேரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க ஜெர்ஃபி. இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 23 ஆகுது. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த ரஞ்சித் கலந்துருக்காரு. கவுண்டம்பாளையம் படத்தில் நடித்து ரொம்ப அதிக ரசிகர்கள் வச்சிருக்க இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேமஸ் ஆனவர், எதுக்கு பிக் பாஸில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயசு 43 ஆக போகுதுங்க. நெக்ஸ்ட் கலந்துக்கிட்டவங்க சௌந்தர்யா நடராஜன். இவங்களை பொறுத்த வரைக்கும் சீரியலாக இப்போ தான் அறிமுகமாயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வயசு 25. அடுத்தது அருண் பிரசாத். பெண்களை நிறைய கவர்ந்து இழுத்தவர் தான் நம்ம கண்ணம்மா அப்படின்னு நடிச்சு செல்லம்மா அழைக்கப்படுற இவர் பார்த்தீங்கன்னா சீரியல்களை நிறைய ரசிகர்கள் வச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது 28 ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக ரசிகர்கள் வச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபன்ஸ் இவங்க நிறைய இருக்காங்க அருண் பிரசாத்துக்கு. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பவித்ரா ஜனனி இவங்க இப்போ தான் தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க. சீரியல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்கள் இவங்களை பார்க்கலாம். இவங்களுக்கும் வயசு கிட்டத்தட்ட 26 ஆகுது. நெக்ஸ்ட் தர்ஷா இவங்களை பொறுத்த வரைக்கும் 32 ஆகுது. இன்ஸ்டாகிராமில் அதிக ரசிகர்கள் வச்சிருக்காங்க. அடுத்ததாக விஜய் விஷால் ரேடியோ ஜாக்கி அப்படின்னு சொல்லப்படுற குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியன் எஃப்எம்ல ரேடியோவை தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கி இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல்களை அறிமுகமாகி நிறைய அதிக ரசிகர்கள் வச்சது இப்போ பிக் பாஸில் கலந்திருக்காரு விஜய் விஷால். இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 ஆகுது. அடுத்தா பார்த்தீங்கன்னா அனுஷிதா இவங்க பொறுத்த வரைக்கும் செல்லம்மா சாக்லேட் அப்படின்னு சொல்லப்பற நிறைய சீரியல்கள் நடித்து ஜோடி டான்ஸ் அப்படின்னு சொல்லப்பற குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லப்பற சீரியல்கள் நடித்து சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா 32 வயசில் பிக் பாஸில் கலந்திருக்காங்க. அடுத்து அர்ணவ் இவர் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சிக்கு பெயர் போனவராக இருக்காரு. பிக் பாஸில் ஆரம்பம் முதலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து ரொம்ப கான்ட்ரவர்சி கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட வயசும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 ஆகுது. அடுத்து முத்துக்குமரன் இவரை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் தொகுப்பாளராக இருந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கலந்துக்கிட்டு தமிழ் மீது மிக பற்றோடு இருந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட வயசும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28. அடுத்து சொல்லவே போனால் விஜய் ஜாக்லின் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஜய் டிவி பிரபலமாக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க. இவங்களோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 ஆகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 18 போட்டியாளர்களில் யார் டைட்டில் வினராவாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.